தங்களுடைய வல்லமையால் எங்களுக்கு தங்களுடைய மறுபிறப்பான அவதாரத்தை எங்களுக்கு பரிசாக அளித்து எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாய் என கேட்டுக்கொள்கிறேன். உனது இரத்தம் எங்கள் உடையது ஆகட்டும். இந்த ஆயுதத்தால் உன் உடம்பை நான் குத்தும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு செலுத்திய மரியாதையை நீங்கள் எங்களுக்கும் செலுத்துவாய் என நம்புகிறோம். இங்குதான் இருக்காங்க, யாரையும் விட்டு வைக்காதீங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, ஒருத்தர் விடாம பிடிக்கலாம். வாங்க வாங்க பிடிக்கலாம். அவ மேல குறிகள் இருக்கு, அவளை கொன்னுடு. இவனும் சபிக்கப்பட்டவன். இங்க இருந்து கூட்டு போங்க. இவங்கெல்லாம் அழிஞ்சி ஆகணும், அவங்க எல்லாம் பஷ்பம் ஆயிடணும். கொளுத்துங்க, கொளுத்துங்க. நமது கடவுளான ஜீசஸ் கிரைஸ்டுக்கு விரோதமான செயலை செஞ்சு பாவங்களை பண்ணிட்டாங்க. ஒதுக்கப்பட்ட உருவ வழிபாட்டை செஞ்சு மிகப்பெரிய தப்ப செஞ்சிட்டாங்க. அதோட சபைக்கப்பட்ட மந்திரங்களை சொல்லி பாவத்தை அதிகரிச்சுக்கிட்டாங்க. மனித இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நம்ம வழக்கத்தையே மதிக்காம நமக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் சோடமைட்ஸ் சேர்ந்த ரொம்ப மோசமானவங்க, மனசாட்சி இல்லாம கற்பழிக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இதுவரைக்கும் செஞ்ச மோசமான விஷயங்களுக்காக உங்களை தீக்கி இரையாக்க போறோம். உங்க எல்லாரையுமே எங்களுடைய கடவுளுக்கு நாங்க பலி கொடுக்க போறோம். நீ எங்களை எரிச்சாலும் எங்க ஆன்மாவுக்கு அழிவே இல்ல. எங்க நம்பிக்கையை எந்த நெருப்பாளையும் அழிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு அழிவே இல்ல. நாங்க போனாலும் நிச்சயம் திரும்ப வருவோம். அப்படின்னா உங்க கண்களை நாங்க எரிச்சு
உங்களை இருளை விட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ண போறோம். ஆரம்பிங்க. உங்க மனசை திறந்து வையுங்கள் சகோதரர்களே. நம்ம கடமை இங்க முடிஞ்சது. ஆனா நமக்கு பின்னாடி வர சந்ததியர்கள் நாம விட்டதை நிச்சயம் அவங்க தொடர்ந்து செய்வாங்க. அந்த சாத்தனுடைய குழந்தைய கொண்டு வாங்க, நாம சுத்தப்படுத்தணும். நீங்க எல்லாருமே முட்டாளுங்கடா. அந்த குழந்தையோட தியாகம் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கோம். வரப்போற பேரழிவை உங்களால தடுக்கவே முடியாது. சேமா திரும்பவும் வெளிச்சமும் இருளும் ஒன்னு சேரும். அது நடக்கும்போது நரகத்துல இருந்து அவன் மறுபடியும் நரகத்துல இருந்து மறுபிறவி எடுத்து வருவான். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்க்கறீங்க? இந்த பைத்தியக்காரன் சொல்றத பார்த்து பயப்படுறீங்களா? பார்க்க போறோம்.
சீக்கிரமா உதவிய நாடுங்க. திரும்ப சொல்றேன், பாதுகாப்பான இடத்துல இருங்க. அதே சமயம் எக்காரணம் கொண்டும் கெட்டுப்போன தண்ணியை பயன்படுத்தாதுங்க. உங்க தோள்களில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீங்க உடனடியாக எமர்ஜென்சி அத்தாரிட்டி கிட்ட சொல்லிதாகணும். அதோட இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வீட்டுக்கு வெளியே வெள்ளை நிற துணியை கட்டுங்க. அப்பா, வானத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இன்னைக்கு மேகங்கள்ல வரிகள் இருக்கிறத நீ கவனிச்சியா? இல்ல, அது வழக்கமா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, எனக்கு சோர்வா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அப்பா மாதிரி உனக்கும் சோர்வா இருக்குன்னு சொல்றல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரி, ஒன்று கேட்கட்டுமா? என்ன? இன்னைக்கு இங்கேயே தங்கலாமா? எதுவும் கிடைக்கலையா? அப்பா, எனக்கு அந்த இடத்துல ரெட் பெரிஸ் கிடைச்சது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சேன். சாப்பிடாம விட்டுடு. நம்ம கேம்ப்ல சாப்பிட்ட மாதிரியே தான் அது இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இது போதும். அதோட டேஸ்ட் தான் நல்லாவே இல்ல. என்ன, அத சாப்பிட்டியா? யப், சாப்பிட்டது இதே மாதிரி தான் முழிச்சேன். சரி விடு, இங்க பாரு. நாம இப்போ இதோ இங்க இருக்கோம், இந்த பகுதியில தான் இருக்கோம். இன்னும் ரெண்டு நாள்ல இந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த குரல் இதானே சொல்லுச்சு? யா, ஆமா, குரல் இதத்தான் சொல்லுச்சு. இந்த நாம சேஃபா இருக்கோமா? வெல், இது வரைக்கும் நம்ம யாரையுமே பார்க்கல, ரொம்ப நாளாக பார்க்கல. நம்மளை யாராவது தொந்தரவு பண்ண நினச்சா கையில் தான் இது இருக்குல்ல.
வேண்டாம், எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. ஓகே, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே, உனக்கு இந்த ஜாக்கெட் வேணுமா? ஓகே தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இருப்பார். உங்களுக்கு என்ன வேணும்? எங்ககிட்ட வேற எதுவும் இல்லை. லிலி, லிலி, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதம்மா, தைரியமாக எழுந்துருமா, கமான், கண்ணை திறந்து பாரு கடவுளே. அவளுக்கு என்ன மூச்சு இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? இவங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எங்களோட வந்துருங்க. போன வாட்டி நிறைய பேர் வந்தாங்க. சீக்கிரம் கிளம்பலாம், உங்க பொண்டாட்டி தூக்குங்க. இவ என்னோட பொண்ணு. சரி, இங்கே இருங்க, உங்க பொருளை கொண்டு வரேன். நீங்க எதுக்கு பயப்படாதீங்க? நாக்கே, நான் இங்க இருக்கேன். பாதுகாப்பா இருக்கீங்க, வாங்க உங்க அப்பாவை பார்க்கலாம். அந்த சிக்னல் இங்க பக்கத்துல இருந்துதான் வந்தது, நிஜமாதான். நீங்க வேட்டையாடுவீங்கல்ல, எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க? நீங்க ஏதாவது அவுட் போஸ்டையோ
இல்ல கிராமத்தையோ பாத்தீங்களா? இல்ல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவுமே கிடையாது. லில்லி, ஓ காட், எப்படிமா இருக்க? இவங்க தான் நம்மளை காப்பாத்துனாங்க. உனக்கு இப்போ காயம் பரவாயில்ல? ஒரு பொண்ணு உதவுனாங்க. இங்க இருக்க எல்லாத்தையும் லின் தான் கவனிச்சுக்குவாங்க. வாங்க. அந்த வாட்டர் பாட்டில் இங்கே தண்ணியை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி தான் குடிப்போம். உங்களோடதோட ரொம்ப சுத்தமானது. கிளம்புறீங்களா? நாங்க எங்களுடைய இடத்துல வர்ற விருந்தாளிகளை நல்லபடியா கவனிச்சுக்கிறது தான் எங்களோட வேலை. இன்னைக்கு அவர் உங்க கதையை கேட்க ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு எங்களுடைய ஸ்பெஷலான நாள். ஓகே, அவரை சந்திக்கிறதுல சந்தோஷம். தேங்க்ஸ். எதுவானாலும் கேளுங்க. ஓகே, இவங்க மோசமானவங்க இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எதிரிகள் யாருமே வந்ததே கிடையாதான். இவங்களை நம்ம நம்பலாமா? இல்லை, நம்புறதா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். அது உனக்கே தெரியும்ல. இவங்களை பார்த்தா வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த உலகம் மோசமானதுலேருந்து இவங்க இங்கே தான் இருக்காங்க. அப்போ வித்தியாசமாக இல்லாமல் வேற எப்படி இருப்பாங்க? என்ன, இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தலைவர் வேற இருக்காராம். அவரால் தான் இவங்க தப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வாழறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்புறீங்களா? ஒன்னையா? நோ, நீ இன்னும் பலகீனமாக தான் இருக்க. இவங்கக்கிட்ட சாப்பாடும் தண்ணியும் இலவசமாக கிடைக்கும். நம்மளை இங்கே தங்க சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கேயே தங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே இருக்கிற அந்த லீடர்கிட்ட நான் பேசுகிறேன். அவர்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நாம் நாளைக்கு கிளம்பி போயிடலாம். ஏன் இப்போ இப்போ பேச முடியாது அவர்கிட்ட? இல்லை, முடியாது. ஏன்னா அவர் இப்போது வேற ஒரு இடத்துல இருக்காராம். எங்க இருக்காரு? எனக்கு எப்படி தெரியும்? நமக்குன்னு யாரும் இல்லை. நானும் நீயும் குழந்தையும் மட்டும்தான் இருக்கும். அதனால நாம முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுவோம். மாஸ்டரோ, அந்த கடவுள் இந்த உலகத்தையே மாத்திட்டார்ல. அந்த ஆளு பேசுறதே சரியில்லை. எனக்கு என்னமோ அவன் பொண்ணை அவன் தான் பிரெக்னன்ட் ஆக்கியிருப்பானுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவன் பார்க்கறதுக்கும் வினோதமாக தான் இருக்கான். நம்மளை தான் பார்க்குறான். இவங்களோட அந்த தலைவர் இருக்கார்ல, அவர் இங்கேயே இருக்கிறவரா? இந்த பிரச்சனைக்கு முன்னாடியிலிருந்தே அவன் உன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ பசி மட்டும்தான் இருக்கு. Thank you. Thanks.
ஒரு நாள் அவங்க கனவுல வந்து உங்ககிட்ட சொன்னா இல்லையா? என்கிட்ட வாங்கன்னு சொன்னல. ஏன்னா வாழறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். நமது கடவுளின் பெயரால தான் இந்த இடத்தையே நான் உருவாக்கியிருக்கேன். அகஸ்டஸ் ஜூபிட்டர்ல கோயில் கட்டின மாதிரியே பண்ணிருக்கேன். நாம எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு. இதுல நம்ம நம்பிக்கையில தீய சக்தி இழவே இல்லை பாத்தீங்களா? நாம இதுவரைக்கும் செஞ்ச புண்ணியத்தாலதான் நமக்கு இந்த உணவு கிடைச்சிருக்கு. நாம எப்பவும் பேசும்போது கூட நம்பிக்கை உள்ளவங்க மாதிரி தான் பேசணும். கடவுள் நம்மளை விரும்புறாரு. நம்ம நோக்கத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்காக இன்னைக்கு ரெண்டு பேர் அனுப்பி வச்சிருக்காரு. பொண்ணு பசியில இருக்கா? எல்லாரும் சாப்பிடுங்க. மைஸ்ட்ரோ, நான் கடவுள்கிட்ட வேண்டினதுனாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் அவர்கிட்ட வேண்டினதுல என்கிட்ட இருந்த தெம்பு எல்லாமே போயிடுச்சு. அதனால என்ன சாப்பிட விடுங்க. புது நாகரிகத்தோட ஆரம்பம் இது. இதான ரேடியோல சொன்னாங்க. சரி, அந்த ரேடியோ ஸ்கேவஞ்சர்ஸ் சொன்னீங்க இல்ல? அது அவனோடது இல்ல. அவன் இறக்கும் போது அதை வச்சிருந்தான். மாஸ்டர் ஏபிள், உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நாங்க இந்த அவுட் போஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு ரெண்டு நாள் டைம் வேணும். அதுக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ஸோ எங்களுக்கு உதவுற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கா? லீன், அவங்களுக்கு காட்டு. நாக்கு இல்லைன்னா சுவை கிடையாது. கஷ்டமா இருக்கும்ல? இங்க பாரு மைக்கேல், நீ என்னோட சகோதரன். நீ இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து நீ என்னோட சகோதரன் தான். நான் தான் இங்க பெரியவன். அதனால உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்ப என்கிட்ட இருக்கு. நான் என்னதான் இந்த இடத்துல பறக்கலன்னாலும் இந்த இடம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி இடம் எதுவுமே இல்லை. உன் குடும்பம் உன்னை விட்டு போனதுக்கு காரணமா அழிவு இருந்த மாதிரி அது மட்டும்தான் இருக்கு. நீ உன் பொண்ணுக்காக தேடிக்கிட்டு இருக்கிற பாதுகாப்பான இடம் இது மட்டும்தான். இந்த இடம் முழுக்க கடவுளால பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் எவ்வளவு பெருசு? அதாவது உங்களால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாதுல்ல? உன் அப்பாவால சரியா முடிவெடுக்க முடியலம்மா. நீதான் இந்த உலகத்துக்கான நம்பிக்கை. ஆனா உன் ஆபத்துக்குள்ளாக்க பாக்குறாரு. கொஞ்சம் கிட்டவா. நாங்க சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வேணும்னு சொல்லல. உங்க உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நாங்க இங்கிருந்து கண்டிப்பா போய் தான் ஆகணும். உங்க மகளோட அழகான முகத்தை கொஞ்சம் பாருங்க. அதுல இருந்து கெட்டது போயிடுச்சு. அதோட அவ மனசுக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. அது நமக்கு பிடிக்காமல இருக்கலாம். ஆனா நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுல இருந்துதான் மனித இனம் திரும்ப பிறக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இங்க வந்தது மிகப்பெரிய விஷயம். ஆனா எனக்கு உங்க கடவுள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கு வந்து எங்க கடவுளை பத்தி இப்படி பேசுவேன்? நாங்க உணர்வுல புரிதல்ல பாக்குறதுல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா நீங்க இல்லாத ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கேட்காத ஒரு குரலை தேடி போய்கிட்டு இருக்கீங்க. அப்பா, அப்பா, அப்பா. மைக்கேல், அழகான கதைகளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவுகளும் இருக்கும். நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, ஆனா அந்த கதைக்கான முடிவு நல்லா இருக்காது. இந்த உலகம் முடிவுக்கு வந்துருச்சு. லிலிய கடவுள் தான் அனுப்பியிருக்காரு. நான் அவளை எக்காரணம் கொண்டு விட மாட்டேன்.
என்ன வேடிக்கை பார்க்கற? தெரிஞ்சு உலகம் அழிஞ்சிருச்சு, ஆனா அது மறைஞ்செல்லாம் போகல. இதான் ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம். அதுல நாம தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மைஸ்ட்ரோ, அம்மா இங்க வரப்போறதா சொல்லி அனுப்பியிருக்காங்க. பிறப்பு ஆரம்பிச்சிருச்சா? உங்களோட சாவு என் கையால தான்டா. என் பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு கிட்ட வாழ்க்கைக்கான பரிசு இருக்கு, அதை எங்க கிட்ட இருந்து பறிக்கலாம்னு பாக்குறியா? அதுக்கு நான் என்னோட மூதாதையர்கள்கிட்ட இருந்து தான் இது வருது. பல யுகங்களா இதை ஈடுபட்டோட இதே உரிமையோட தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம். அது உனக்கு சொன்ன புரியாது. அவளுக்கு என்னடா பண்ணீங்க? நீ எங்களுக்கு முக்கியமானவன் மைக்கேல். எங்க சமூகத்துக்கு நீ ஆதரவு கொடுப்ப, உன்னோட பொண்ணும் தான். உன் முடிவை நிச்சயமா நீ மாத்திப்பன்னு தெரியும். அம்மா கிட்ட போ, சமய நெருங்கி வந்துருச்சு. சரிங்க தலைவரே. நான் இங்கிருந்து கிளம்புறேன், ஆனா நம்பிக்கையை இழந்துடாத. கூடிய சீக்கிரமே நான் உன்னை முழுசா மாத்திருவேன் பாரு. சார் தான் போடா, பார்த்துக்கலாம். ஏய், இங்க வாடா. உன்னைத்தான். ஏய் ஏய், அவளை நீங்க என்ன பண்ணீங்க? அறிவு கட்ட முட்டாளே, எதுக்கு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க? லின், லின், எங்களை காப்பாத்து. எங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்க? ஒரு செடியில நீ பூ பூக்கணும்னு நினைச்சனா அதுக்கு கொஞ்சமாவது தண்ணி ஊத்தணும். பாதுகாப்புக்கு கை மாற நாம தியாகம் செஞ்சாகணும். நாம பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த ஜந்துக்கு தேவையான குழந்தைங்களை நாம தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அந்த குழந்தைங்களை நம்மளாலதான் கொடுக்க முடியும். ஆரம்பத்திலிருந்தே இது இப்படிதான் இருக்கு.
உனக்கு என்ன பைத்தியமா? நாங்க கொடுத்து வச்ச மாதிரி அவ கிடையாது. அவ உதடுகள் வறண்டு போன மாதிரி அவ மனசு வறண்டு போயிருக்கு. ஆனா இவ நம்ம இனத்துக்கு தியாகம் பண்றதுக்கு ஏத்தவளா இருப்பா? குழந்தைங்க பிறந்தா நீ அழகா இருப்ப. நம்ம மனசு அவங்க இனிமையாக்குவாங்க. பாருமா, நீ கஷ்டப்படாத, நீ ஏத்துக்கிட்ட எல்லாமே சுலபமாயிடும். கஷ்டம் இருள் சேர்ந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. பழங்காலத்தை சேர்ந்த அசரீரி இப்ப உண்மையாக போகுது. இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுது. கடவுளோட தூய்மையான சீடர்களான நமக்கு புது வாழ்க்கையை கொடுக்க அவர் வருவார். அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் எதிர்பார்க்கிற விஷயத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை நடத்துவோம். கடவுளே, இன்னைக்கு இந்த தியாகத்தை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்களோட தூதர்களை நீங்க இங்க வந்து பாருங்க. அறியாமல சில மனிதர்கள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே நீங்க மன்னிக்கணும். ஆனா இத்தனை பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பரிசை நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். இவ உடம்பு உன்னோட உடம்பு, என்ன அவத்த விடுங்க. நீ உன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக. உங்க புனித பாதைக்கு இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். இந்த குழந்தை ஒரு தகுதியான குழந்தை. உங்க புனிதமான எண்ணத்தோட ஆற்றலால உருவானவன் தான் இந்த குழந்தை. நம்ம கோட்டையை பாதுகாக்க நம்ம தூதுவர்களோட ஆயுதத்தை இந்த ரத்தத்தை வச்சு நாம தூய்மைப்படுத்துவோம். இருள்ள சங்கிலியால கட்டப்பட்டு தீயினால் அர்ப்பணிக்கப்பட்டு சிக்கி தவிக்கும் தூதுவர்களை இங்கு அனுப்புங்கள். வந்து இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்யுங்கள். Yeah.
அவரோட ஆசை நிறைவேறும். என்னது தெரியலையே, அத வச்சு என்ன பண்ண போறாங்க? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வேண்டுங்க, எங்களுடைய இந்த பரிசை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆ!
இதான் அவர் ஆசை. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் எங்களுக்கு இன்னொரு பெண்ணை அனுப்பி வச்சிருக்காரு. இருந்தாலும் எங்களால லலி. நான் உங்க அடிமை. கடவுளுக்கு சேவை செஞ்சிருக்கேன். நான் ஒரு போதகர். அந்த சடங்கு இன்னும் முழுமை பெறல. இங்க இன்னொரு கர்ப்பிணி பெண் இருக்கா? இன்னும் அவ உயிர் கடவுளுக்காக தியாகம். Oh.
பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. சத்தமா பேசாத, அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனா காது நல்லா கேக்கும். அதுங்கெல்லாம் என்ன கருமண்டா, அந்த சடங்கு தடப்பட்டுருச்சு. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. அப்படியா? அப்படின்னா நான் சொல்றத கேளு. என் பொண்ணு கிட்ட என்ன கூட்டிட்டு போ, புரிஞ்சுதா? நாம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். என்கிட்ட சாவி இருக்கு, ஆனா நீ இங்கேயே சாகணும்னா செத்துப்போ. நம்ம போறதா இருந்தா அவளை கூட்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நாம போலாம். எனக்கு தெரிஞ்சு வெளியே எதுவுமே இல்லை, நாம தப்பிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. இப்ப நீ என் பொண்ணுகிட்ட என்ன கூட்டிட்டு போல, நான் கொன்னுடுவா. சரி, நான் கூட்டு போறேன், ஆனா சீக்கிரமா போலாம். ஏப்பா உயிரோட இருக்காரா? நாம எங்க போறோம்? இரு, எங்க பேக் கொண்டு வந்து வைங்கத. என்ன பண்ற நீ? என்ன விட சொல்றல? லிலி அங்கதான் இருக்கா? லிலி, இங்க வந்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல நீ உன் பொண்ணை தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல. போது, நிறுத்துறா. மரியாதையா சொல்லு, என் பொண்ணு எங்க இருக்கா? நிறுத்து! என்ன நடக்குதுன்னு இன்னமா உனக்கு புரியல? உனக்கு சொன்னாலும் புரியாது, புரியாதுடா. அவளை என்னடா பண்ணீங்க? சொல்லு. அந்த குழந்தை இன்னும் பிறக்கல, ஆனா அதுக்குள்ள நம்மளை தண்டிக்க பாக்குறாங்க. அந்த கிழவன் என்ன உளறிக்கிட்டு இருந்தான்? உன் பொண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்டவ, ஆனா நம்மளால இங்கிருந்து போக முடியும் இல்ல. லில்லி உயிரோட தான் இருக்கா, அதனால அவ இல்லாம என்னால இங்கிருந்து வர முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? நீ அதைத்தான் உன் கண்ணால பார்த்த இல்ல? உன்னால இவங்களை தடுக்க முடியாது. Ah!
இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? வழி மறைச்சிருக்கு. இல்ல, நீ என் பொண்ணு கூட தானே இருந்த. நான் உன்னை பார்த்து மரியாதையா சொல்லு. அவன் மாட்டிக்கிட்டாலே என்ன மன்னிச்சிரு. என்ன விடு, நமக்கு இன்னும் நேரம் இருக்கு, வாங்கிருந்து போயிடலாம். இல்ல இல்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நான் இங்கிருந்து போறேன். நீ என் கூட வரியா? சரி, சாகிறதா இருந்தா சாகுங்க. நீ அவங்கள பார்த்தல, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? நில்லு, நில்லு, ப்ளீஸ் ப்ளீஸ். என் பொண்ணு எங்க இருக்கா? அவகிட்ட கூட்டிட்டு போ. தள்ளிப்போ சொல்றேன்ல.
லலி, நீ போமா.
அவ்வளவுதான், நம்ம இங்க வந்துட்டோம், ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல. இனி என்னால நடக்க முடியாது. என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ், வேண்டாம். நீங்க யாரு? ஏபிள் என்ன கொல்லவா அவன் அனுப்புனா? நாங்க அங்கிருந்து வந்துட்டோம், நாங்க திரும்பவும் ஆரம்பிக்க நினைச்சோம். ஒரு புது குழு உருவாக்க. இந்த நோய் தொற்று வந்து எங்களை ஒரு வழி ஆக்கிடுச்சு. இந்த இடமும் மத்த இடங்கள் மாதிரி அப்படியே தான் இருக்கு. பாதுகாப்பே இல்ல, நிம்மதியே இல்ல. எங்களை வந்து அவங்க தாக்குனாங்க. இங்கிருந்து தப்பிச்சவங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கடவுளை கும்பிடுறதுக்கு அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, நாங்க முன்னாடி இங்க வந்திருந்தோம். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எங்க நிலைமைய பார்த்த இல்ல. ஆனா அந்த பைத்தியக்கார சொன்னது சரிதான், இப்ப அவங்கள தவிரவர் யாருமே இல்ல. இல்ல, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. மனித இனத்தோட புது ஆரம்பம் இதுதானா? அப்பவே நினைச்சேன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ, நீதான், நீதான் அந்த அம்மா. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ, அவங்களோட குழந்தைக்காக அவங்க திரும்ப வருவாங்க. உன்னால தப்பிக்கவே முடியாது, அதனால இப்ப நீ சுமக்கிறது உன்னோட குழந்தை கிடையாது. நீயும் அவங்களும் தான் வருங்காலமே, அதனால உங்களாலதான் அவங்களை காப்பாற்ற முடியும். அவங்களை அம்மா வந்து பாத்துக்க.
யாருங்க?